வணக்கம், நான் உங்கள் முரளி பேசுகிறேன். சென்ற பதிவில் வந்து ஆத்மீக சம்பந்தம், அதே மாதிரி கோவில் சம்பந்தம், மூலிகை சம்பந்தமாக நிறைய விஷயம் உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். இந்த சிகரெட் குடித்தால் எவ்வளோ தீமையானதுன்னு பார்க்கலாம். சரி, இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, என்னடா எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணிட்டு சித்தா மருத்துவத்தை பற்றி பேச சிகரெட்டு குடிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதனால் என்ன தீமை, என்ன பலன், இதனால் என்ன பிரயோஜனது நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம குடிக்கிறோம், புகை நல்லா வருதுங்க, நான் இல்லைன்னு சொல்லணும். சூப்பராக வந்துச்சிங்களா? வந்துச்சிங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆப்பு இருக்குதுங்க, இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஒவ்வொரு இழுக்கிற நம்முடைய பப்பம், நம்ம ஒரு டைம் சுவாசிக்கும் போது 6 லிட்டர் காற்று நுரையலுக்குள்ளே போயிட்டு 6 லிட்டர் காற்று ரிவர்ஸாக வருது. அதில் கார்பன் டை ஆக்சைடு தனியாக பிரியுது, ஆக்சிஜன் தனியாக பிரியுது. அந்த ஆக்சிஜன் மட்டும்தான் ஆட்டுக்குள்ளே பம்ப் ஆகி ரத்தம் எல்லா மூளைக்கு எல்லாமே போகுது. அப்போது இந்த சிகரெட் குடித்தால் என்ன ஒரு பாதிப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பப்பை இப்படி இழுக்கிறேன், நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க. நேரில் இல்லை தெரியுதுங்களா, இதாங்க நிக்கோடின். இந்த ஒவ்வொரு பப்பு இழுக்கும்போது இந்த நிக்கோடின் ஆனது நம்முடைய லிவர் பகுதியையும் லஞ்ச் பகுதியையும் போய் பாதித்து என்னாவதுன்னு கேட்டிங்கன்னா, லஞ்ச் கேன்சராகவும் மவுத் கேன்சராகவும் த்ரோட் கேன்சராகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் நான் வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் அடிக்கிறோம், ரெண்டு பேக்கெட் அடிக்கிறோம், கட்டுக்கட்டாக பீடி சிகரெட் எல்லாமே குடிக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதை மட்டும் நீங்கள் யோசிக்கிற, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றியோ, உங்கள் பிள்ளைகளை பற்றியோ, உங்கள் மனைவியை பற்றியோ, உங்கள் எதிர்காலத்தை பற்றியோ நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டுருவீங்க. இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உங்கள் மதியில் பேசுகிற இந்த முரளி வந்து செயின் ஸ்மோக்கர், ஒரு நாளைக்கு வந்து 500-600 ரூபாய் குடிச்சிருப்பான் சினிமாவில் ஷூட்டிங்லாம் இருக்கும்போது. ஆனால் இதை வந்து ஒரே நாள் ஒரே செகண்ட் ஒரே வினாடியில் விட்டேன் நான் உங்களால் நம்ப முடியாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை நான் குடிக்கிறேங்க, கண்டிப்பாக என்னால் வர முடியாது, கண்டிப்பாக இதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, நீ நேரம் வரும்போது நான் எடுத்து எடுத்து வச்சு கொளுத்தி இழுத்து இழுத்தாள்வன் இழுத்து இழுத்தானீங்கன்னா உங்களுக்கு இந்த கேது தாங்க. இந்த நிக்கோடின், இந்த நிக்கோடின் வந்து உள்ளே படிஞ்சு படிஞ்சு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஓட்டாயிரும். அதே மாதிரி லிவரும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு அப்படியே பூ மாறிக்கிற லிவரு. இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பிளாக் கலராக மாறிடும். நாள்பட நாள்பட உங்களுக்கு வயசு ஆவ ஆவ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, உங்களால் சுவாசிக்க முடியாதுங்க. இந்த ஆக்சிஜன் சுவாசிக்காத, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் ஆகும். மூணாவது பிபி அதிகரிக்கும். நாலாவது ஒரு ஸ்டெடி மைண்டு அப்படின்னு இருக்காது. இப்படி குடிக்கும்போது ஒரு மைண்டில் இருப்பீங்க, இந்த சிகரெட் குடிச்சிங்கன்னா டக்குன்னு அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அடுத்த மைண்டுக்கு போயிடுங்க. அதனால் தயவுசெய்து இந்த புகை பழக்கத்தை, சிகரெட் குடிப்பதை தயவுசெய்து நிறுத்திக்கோங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய, இது கண்டினியூ பண்ணாதீங்க. இத்தனை நாள் யூஸ் பண்ணிங்க நான் இல்லைன்னு சொல்ல, இனிமேல் யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, தயவுசெய்து இதை வந்து என்னால் முடியும் விட்டுவிட முடியும். ஏன்னா நானே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன், நானே செயின் ஸ்மோக்கர் தான். இன்றைக்கி இந்த வாசனை பார்த்தா ஆகாது, ஆனால் இந்த மக்களுக்கு இது போய் சேரணும். இதனால் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதுலேருந்து அவங்க மீண்டும் வெளியே வரணுன்ற நோக்கத்திற்காக மட்டுமே, ஒரு சமூக நோக்கமாக மட்டுமே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதை குடிச்சிட்டேன்னா நான் திருப்பும் கண்ணி போன நினைக்காதீங்க. இதோடு சரி, அவ்வளோதான் முடிச்சு. சும்மா உங்களுக்கு பார்வையாளருக்கு காட்டணும் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு. இது வரைக்கும் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துக்கலாம், ஸ்மோக்கிங் பற்றி மீடியாவில் போட்டிருப்பாங்க, டிவியில் போட்டிருப்பாங்க, ஹேட்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் போட்டு அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ குடிச்சு காட்டும்போது தான், இது வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரோட்லேருந்து லிவர்லேருந்து லஞ்ச் வரைக்கும் எல்லா பாதிப்பும் தயவுசெய்து விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் செயின் ஸ்மோக்கராக இருந்தால் அதை அப்படியே குறைச்சிங்கன்னு விட்டுருங்க. ஆனால் ஒரே ஏடியாக ஓடுறதும் ரொம்ப கஷ்டம். அது வந்து லட்சத்தில் ஒருத்தரால் தான் முடியும், இல்லை 1000-ல் ஒருத்தரால் தான் முடியும். அந்த 1000-ல் ஒருத்தரால் நான் இருக்குங்க, விட்டுட்டேன், கண்டிப்பாக நீங்களும் விடுவீங்க. நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். யூடியூப் ஆய்வு நேயர் அனைவருக்கும் நன்றி, கலந்த வணக்கம்.